ஒவ்வொரு துறையிலும் நமது அரசு பன்னாட்டு அளவிலான முன்னெடுப்புகளை செய்து வருகிறது அதில் தொழில்துறை முன்னணியில் இருக்கிறது உலக தரத்திலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறோம் விளையாட்டுத் துறையில் உலக புகழை அடைந்து வருகிறோம் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு நிறுவனங்களை தொடங்கும் முயற்சியில் இருக்கிறார்கள் இந்த வரிசையில் துணிநூல் துறையின் சார்பில் முதன்முறையாக ஜவுளி தொழில் குறித்தான பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்முடைய போட்டி என்பது இந்திய மாநிலங்களோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கு இணையதாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற கருத்தரங்கங்கள் நடத்தப்படுகிறது தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறையானது மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மகாத்மா காந்தியடிகளின் அடையாளம் கதர் என்பதைப் போல நம்முடைய அமைச்சர் காந்தியினுடைய அடையாளமாக துணிநூல் துறையானது அமைந்துவிட்டது சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் ரூபாய் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் அரசு மானியத்துடன் உருவாக்கப்பட்டு வருகிறது சென்னையில் ஜவுளி நகரம் டெக்ஸ்டைல் சிட்டி அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது துறையின் கீழ் இயங்கும் ஆறு கூட்டுறவு நூற்பாலை நூற்பாலைகளில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு தலா ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீதம் ஊதிய உயர்வு வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட உள்ளது மூன்று கூட்டுறவு நூற்பாலைகளில் பதினோரு கிலோவாட் உயர் மின்னழுத்த மின்பாதைகள் டெடிகேட்டட் எலக்ட்ரிக்கல் பவர் ஃபீடர் லைன் நிறுவிட தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கையினை உருவாக்கிட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புதிய இயந்திரங்களை கொள்முதல் செய்து நவீனப்படுத்திட ரூபாய் இருபத்தொம்போது கோடியே முப்பத்தி நாலு லட்சம் செலவில் செயல் திட்டம் வகுக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் மாபெரும் ஜவுளி பூங்கா அமைத்திட சிப்காட் நிறுவனம் மூலம் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு சாதனைகளை முன்னின்று செய்துள்ளார் நம்முடைய அமைச்சர் காந்தி எனவே அவரையும் இத்துறையின் அதிகாரிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன் தொழில்நுட்ப ஜவுளிகளின் முக்கியத்துவம் மற்றும் மாநிலத்தினுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு அதன் பங்களிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசின் ஜவுளித்துறை ஒன்றிய அரசின் ஜவுளி அமைச்சகம் மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து இக்கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்ப ஜவுளிகள் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கில் அமெரிக்க ஐரோப்பிய மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களுடன் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் மருத்துவம் வேளாண்மை ஏற்றுமதி மற்றும் மனிதவளம் ஆகியவற்றில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு முதன்மையான பங்களிப்பை அளித்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தொழில் வளம் அமைதியான சூழல் தொழில் தொடங்குவதற்கான எளிய நடைமுறைகள் முன்னேறி வரும் பொருளாதார சூழ்நிலை திறன்மிகு மனிதவளம் ஆகியவற்றின் காரணமாக அனைவரையும் ஈர்க்கும் மாநிலமாக நமது தமிழ்நாடு இருக்கிறது நமது அரசின் முனைப்பான நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு பன்னாட்டு தொழில் முனைவோர்களும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய மாநிலமாக திகழ்கிறது நான்கு பெரிய பன்னாட்டு விமான நிலையங்கள் ரெண்டு உள்நாட்டு விமான நிலையங்கள் மூன்று பெரிய துறைமுகங்கள் பத்தொன்பது சிறிய தொ துறைமுகங்களை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை வழி வசதியை கொண்டு முதலீட்டாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் மிகவும் விரும்பும் மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு எண்பது விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக திகழ்கிறது திறமை வாய்ந்த சிறந்த தொழில்நுட்ப பணியாளர்களையும் கொண்டுள்ளது இத்தகைய தனித்தன்மையின் காரணமாக அனைத்து துறைகளிலும் நாம் பெரும் முன்னேற்றம் கண்டு வருகிறோம் இதில் ஜவுளித்துறையும் ஒன்றாக இருக்கிறது